ஹே காய்ஸ், வெல்கம் டு நூப்ரேட. இன்னைக்கு நூப்ரேட் தமிழில் நம்மகிட்ட ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வண்டி தான் இருக்குது. ஸோ பெனிலி கிட்டேருந்து டிஆர்கே 251. ஸோ இந்த வண்டி தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ ஏன் இந்த வண்டி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் அட்வென்ச்சர் டூரஸ் தான் வந்து ட்ராவலிங்லாம் அதிகமாக பண்ணுறவங்க வந்து ஆக்சுவலாக அட்வென்ச்சர் டூரஸ் வந்து நிறைய பேர் வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு பொட்டன்ஷியல் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்காக தான் பெனிலி கிட்டேருந்து ஒரு சீப்பஸ்ட் டிஆர்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்கேயில் இவ்வளோ ஒரு கம்மியான ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. ஏன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு பைக் கம்பெனிகிட்டேருந்து ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டியில் பட் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்குதுன்னா யார் தான் யோசிக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு பைக் தான். ஸோ இந்த வண்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, வழக்கம் போல் வண்டியோட ஹார்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வண்டியோட இன்ஜினை பார்த்தீங்கன்னா 249cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 25 PS ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 21 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இதில் ஒரு மேஜரான நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இது ஒரு டூரிங் பெர்ஸ்பெக்டிவ் பைக். பட் ஆர்பிஎம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 8000 and 9000 தான் இருக்குது. ஸோ ஹையஸ்ட்டு பீக் பாயிண்ட் டச் பண்ணுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்ல ஒரு புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். அடுத்து ஃப்ரண்டாக செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே காம்ப்ரமைஸே பண்ணலன்னு சொல்லலாம். 110/70 ZR17 கொடுத்துருக்காங்க. மிச்சலின்லேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீட்பேக் வந்து சூப்பராக இருக்கும் போது 250cc கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். அடுத்து பிரேக்ஸுன்னு பார்த்தீங்கனாலும் 280mm கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவாக கொஞ்சம் சின்ன பிரேக்ஸ் தான் இந்த பட்ஜெட்டில் பார்க்கும்போது. பட் பிரேக்கிங் ஃபீட்பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா 4-piston கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெனிலியோட பர்சனல் கேலிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஃபீட்பேக்கு எனக்கு பொறுத்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சஸ்பென்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சர் டூரருக்கு ஏற்ற சஸ்பென்ஷனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ஒரு டூரருக்கான சஸ்பென்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ரியர் செக்ஷன் டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 150/60 ZR17 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த வண்டியில் வந்து டயர்ஸில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலும் ரியரில் வந்து 240mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதே பெல்லின் கேலிப்பர்ஸ் உங்களுக்கு எல்லாமே பெட்டல் டிஸ்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. 4-piston கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் பின்னாடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ வந்து ஓவராலாக சஸ்பென்ஷன் அண்ட் டயர்ஸில் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்விட்செல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி மிரரில் வந்து செட் பட்டன் கொடுத்துருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. அட்ஜஸ்டபிள் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சோட குவாலிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஃபீல் இருக்குது. ஹேண்ட் கிரிப்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட்க்கு கொஞ்சம் வந்து ஒரு டவுன் ட்ரேடட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலை தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், ஆர்பிஎம் இண்டிகேட்டர், ஹீட் இண்டிகேட்டர், கிலோமீட்டர்ஸு, ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ, மைலேஜ் ஐ மீன் மைல்ஸ் பர் ஹாராக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் காமனாக இருக்க இந்த ப்ளூடூத் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒரு ரொம்ப டீட்டெயில்டான இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் அப்படின்னே சொல்லலாம். டைம்லேருந்து ஏபிஎஸ் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஹீட் அதிகமாகச்சுன்னா கரெக்டாக ஹீட் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்காக ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பர்ஃபெக்டாக ரொம்ப ஹீட்டாக வச்சு ஸ்டாப் ஆக போதுன்னா ஒரு நல்ல பிளிங்க் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டான ஒரு டிசைனில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ட்ரோல் இந்த வண்டிக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட லைட்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பியூர்லி எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு டிப்பிக்கலான ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. இந்த இன்டகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப 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 பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஹெட்லாம்ப்ஸ் வந்து நல்ல த்ரோ இருக்குது. ஒரு டிஆரில் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் வந்து தாறு மாறாக இருக்குது, ஸ்டிச் பண்ணியிருக்காங்க.
கிட்டத்தட்ட ஹிமாலயன் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த சீட்ஸ் வந்துருக்கு. ரொம்ப 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 ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் பார்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வந்து இந்த வண்டியில் வந்து டாப் பாக்ஸில் ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வெல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். பார்க்கறதுக்கு வந்து இந்த அளவுக்கு ப்ரீமியமான பைக்கில் வந்து எனக்கு பார்க்கறதுக்கு வந்து பிடிக்கல. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து வைசர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. வைசர் ரொம்ப டாலாக இருக்குது, பட் அந்த யூனிட் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே இல்லை. ஒரு மாதிரி ஏதோ இரும்பில் வந்து நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல. ஒயரிங்கும் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி சைலன்சருக்கும் வண்டிக்கு அந்த ஃப்ரேமுக்கும் இடையில ஒரு கேப் இருக்குது, அதுவும் பார்க்கறதுக்கு வந்து ஒரு பெனிலி டிப்பிக்கல் பெனிலி ஃபீல் வந்து கொடுக்கல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாக்கரவுன் வீடியோக்கு. ஸோ ரைட் வீடியோவில் பேசும்போது இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம கவர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து இன்னும் நல்ல பைக் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென், ரைட் சேஃப், ஸ்டே டியூன், பை.